நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயம், அத பஞ்சமோ அத்தியாய, கர்ம சந்நியாச யோகம். அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு, கிருஷ்ணா நீங்கள் கர்மங்களோட சந்நியாச யோகத்தை பற்றியும் சொல்கிறீங்க, கர்ம யோகத்தை பற்றியும் புகழ்ந்து சொல்கிறீங்க, ஆனால் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நிச்சயமாக ஏது வந்து உறுதியாக மேன்மை தருமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அர்ஜுன உவாச்ச, சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிச்சிதம். 2வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தம், பகவான் சொல்கிறாரு கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இந்த ரெண்டுமே உறுதியாக மேன்மை தான் தரும், ஆனால் இந்த ரெண்டை விடவே இது ரெண்டுலேயுமே கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் அந்த சாதனை தான் ரொம்ப ரொம்ப எளிதானது சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச, சந்நியாச கர்ம யோகச்ச நிச்சிரேய சகரௌ உபௌ தயோஸ்து கர்ம சந்தியாசாத் கர்ம யோகோ விசேஷ்யதேஹே. 3வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தம், அர்ஜுனா எவை எதையுமே வெறுக்கிறது இல்லையோ எதை விரும்புறது இல்லையோ அந்த கர்மயோகி எப்பயுமே சன்னியாசியே தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா விருப்பு வெறுப்பு இந்த ரெட்ட நிலை இல்லாதவன் அவன்தான் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான். 3வது ஸ்லோகம், ஜ்ஞேய ச நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வந்தவோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. 4வது ஸ்லோகத்தின் தமிழ் அர்த்தம், சந்நியாசம் கர்மயோகம் இது வெவ்வேறு வகையில் பலன் தரக்கூடியது தான் அப்படின்னு தெரியாதவங்க சொல்கிறாங்க, ஆனால் அறிஞர்கள் அப்படி சொல்கிறதில்ல. ஏன்னா இதில் ஒன்றையாவது உறுதியாக பிடிச்சிட்டு தான் மனுஷன் இந்த ரெண்டோட பயனையும் பயனாக பரமாத்மாவையே அடையறான் அப்படிங்கிறாங்க. 4வது ஸ்லோகம், சாங்கிய யோகௌ ப்ருதக் பாலா ப்ரவந்தந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தீத சம்யக்குபயோர் விந்ததே பலம். 5வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், ஞான யோகிகள்னால எந்த பரமபதம் அடையப்படுதோ அது கர்மயோகிகள்னால அடையப்படுது. யார் ஒருத்தர் ஞான யோகம் கர்மயோகம் ரெண்டுமே ஒரே பயனை தரக்கூடியது அப்படின்னு ஒன்றா நினைக்கிறானோ அவன் உண்மையை தான் பார்க்குறான். இந்த ரெண்டுமே ஒரே பயனை தான் தருதுன்னு புரிஞ்சுக்கார் அந்த தத்துவத்தினால அவன் உண்மையை பார்க்குறான். 5வது ஸ்லோகம், யத் சாங்கியை பிராபியதே ஸ்தானம் தத் யோகைர் அபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஹ பஜ்யதி ச பஜ்யதிஹி. 6வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தம், ஆனால் நீண்ட கை இருக்கிற அர்ஜுனா கர்மயோகத்தை கடைப்பிடிக்காமலேயே சந்நியாச நிலையை, அதாவது மனசு புல்லனு உடல் இதை மூலமாக நடக்கக்கூடிய எல்லா செயலையும் தான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தை தியாகம் செஞ்சு, தான் அப்படிங்கிற எண்ணத்தை தியாகம் செஞ்சுட்டு அடையிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பகத்ஸ்வரூபத்தை சிந்திச்சிட்ருக்கிற கர்மயோகி பரபிரம்ம பரமாத்மாவை சீக்கிரமாக அடைஞ்சிடுறான். 6வது ஸ்லோகம், சந்நியாசஸ்து மகாபாஹோ துகாமாப்து மயோகத யோக யுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதிஹி. 7வது ஸ்லோகத்தினுடைய தமிழர்த்தம், மனக்கட்டுப்பாடு இருக்கிறவன் புலன்களை ஜெயித்தவன் மனசு தூய்மையாக இருக்கிறவன் எல்லா உயிரினங்கள்லையும் ஆத்மாவான பரமாத்மாவை தான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சவன், இவன் வந்து கர்மயோகி கர்மங்களை செஞ்சுட்டே இருந்தாலும் எதுலேயுமே ஆனால் அவன் ஓட்டுறது கிடையாது. 7வது ஸ்லோகம், யோக யுக்தோ விஷுதாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரிய சர்வபூதாத்மா பூதாத்மா குர்வன் அபீன லிப்யதேஹே. 8வது ஸ்லோகம், 9வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தம், தத்துவம் அறிஞ்ச சாங்கிய யோகியோ பார்த்தா கேட்டா தொட்டா முகர்ந்தா உணவு சாப்பிட்டா நடந்து போனா தூங்கினா மூச்சு விட்டா பேசினா அதே போல் மற்ற இயற்கை
இதான இதுகளெல்லாம் செஞ்சால் பற்றினாலேயோ கண்ணில் திறந்தாலோ மூடினாலோ எல்லா புலன்களுமே அந்தந்த புலன்களுக்குரிய பொருட்களில் தான் அதுடைய வேலையை அதுதே செஞ்சுட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு சந்தேகமே இல்லாமல் நான் எதையும் செய்கிறதில்லன்னு நினைக்கணும். 8வது ஸ்லோகம். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவிது பச்யன் சுருண்வன் ஸ்பிருச்சன் ஜிக்ரன் அச்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். 9வது ஸ்லோகம். பிரலபன் விஸ்ருஜன் கிருஹ்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியான் இந்திரியோர் தேஷு வர்த்தந்த இதி தாரயன். 10வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், யார் எல்லா கர்மாக்களையுமே பரமாத்மா கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு உலகியல்ல இருக்கக்கூடிய இந்த பற்றுதல் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்மங்களை செய்கிறானோ அவன் தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணீர் மாதிரி இருந்துட்டு, அதாவது எதுலேயுமே அவன் ஒட்டுறதில்லை, அந்த பாவத்தினால் அவன் பாதிக்கப்படுறதில்ல. 10வது ஸ்லோகத்தை ஸ்லோகம். பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதிய லிப்யதேன ச பாபேன பத்ம பத்ரமிவாம்பசாஹா. 11வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், கர்மயோகி மமகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் வெறும் புலன்கள் மனசு புத்தி உடல் இதில் பற்றையே விட்டுட்டு மனசு தூய்மையாக இருக்கிற மாதிரி கர்மத்தை மட்டுமே அவங்க செய்கிறாங்க. 11வது ஸ்லோகம். காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியைரபிஹி யோகினஹ கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தத்யே. 12வது ஸ்லோகத்தின் தமிழ் அர்த்தம், கர்மயோகி கர்மத்தோட பயனை விட்டுட்டு பகவான் அடையிறது அப்படிங்கிறது அமைதி அடையிறான். ஆனால் பயனில் பற்று இருக்கிறவன் ஆசையோட உந்துதலால் பயனில் பற்று வச்சு அப்படியே அந்த பற்றுலையே தான் இருக்கிறான். 12வது ஸ்லோகம். யுக்த கர்ம பலம் தியக்வா சாந்தி மாப்னோ தீனஷ்டிகீம் அயுக்த காமக்காரேன பலே சக்தோ நிபத்யதே. 13வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், மனசை தன்வசப்படுத்தி சாங்கிய யோகத்தை கடைப்பிடிக்கிற மனுஷன் தான் செஞ்சாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி இந்த 9 வாசல் இருக்கிற உடம்பில் அப்படிங்கிற அந்த ஒரு வீட்டில் எல்லா செயல்களையும் மனசால் விட்டுட்டு சத்து சித்து ஆனந்தமயமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஆனந்தமாக ஆழ்ந்து இருக்கிறான். 13வது ஸ்லோகம். சர்வ கர்மாணி மனசா சந்தியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் காரயன். 14வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், பகவான் மனுஷங்களோட கர்த்தா அப்படிங்கிற தன்மையை கண்டு அது உண்டு பண்ணுறதில்லை, தானாம் கர்மங்களை உண்டு பண்ணுறதில்லை, அந்த தன்மையும் உண்டு பண்ணுறதில்லை, கர்மத்தோட பயனில் சேர்ந்து வைக்கிறதையும் ஏற்படுத்துறதில்லை, இதெல்லாம் அதது இயற்கையாக இயல்பாக நிகழ்கிறது. 14வது ஸ்லோகம். ந கர்த்ருவம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுஹு ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததேஹே. 15வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிற பகவான் யாரோட பாவச்செயலை ஏற்கிறது இல்லை, அதாவது ஒருத்தர் சேர பாவங்களையோ நற்செயல்களோ என்ன இருந்தாலும் அவரை அவர் ஏற்றுக்கிற மாட்டார். ஆனால் அஞ்ஞானத்தினால தான் ஞானமே மூடப்பட்டிருக்குது. அந்த அஞ்ஞானிகளான எல்லா மனிதர்களுமே ஆசை அப்படிங்கிறத தான் வச்சுருக்காங்க பொதுவாக. அந்த மோகம் அப்படிங்கிற ஆசைங்கிறது ஒன்று தான் அவங்கக்கிட்ட இருக்குது. 15வது ஸ்லோகம். நாததே கச்சித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபு அஜ்ஞானேனாவிரதம் ஞானம் தேனமஹ்யந்தி ஜந்தவஹ. 16வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், ஆனால் யாரோட அந்த அஞ்ஞானம் பரமாத்மா கிட்ட தத்துவ ஞானத்தினால் அழிக்கப்பட்டுச்சோ அவங்களோட அந்த ஞானம் ஆதவன் மாதிரி சச்சித்த ஆனந்தமயமான பரமாத்மாவை பிரகாசிக்க செய்து பரமாத்மா ஸ்வரூபத்தை கண்கூடாக
அப்படியே காட்டுது. 16வது ஸ்லோகம். ஞானேன துத்தத ஜானம் ஏஷாம் நாசித மாத்மனஹ தேஷாமாதித்ய வஜ்ஞானம் பிரகாச்சயதி தத்பரம். 17வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் அர்த்தம், யாரோட மனசு புத்தி பரமாத்மாவில் இருக்குதோ, சத்து சித்து ஆனந்தமயமான பரமாத்மா கிட்ட யாருக்கெல்லாம் ஒரு ஐக்கிய நிலை உருவாகுதோ இருக்குதோ உருவாயிருக்குதோ, பகவானை மட்டுமே சேர்ந்திருக்கிற அந்த மனுஷங்க ஞானம், அந்த ஞானத்தினாலேயே பாவமற்றவர்களாக மீண்டும் திருப்பி பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த நிலைமையை விட்டுட்டு பிறவாத பெருநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பரமகதியை அடையிறாங்க. சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம்னா மனசு புத்தி இது வந்து யார் ஒருத்தருக்கு எப்பயுமே என்ன காரியம் செஞ்சாலுமே பரமாத்மா கிட்டேயே மனசு லயிச்சிருக்குதோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பாவமே இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க, பிறவாத பரமகதியை அடையிறாங்க. 17வது ஸ்லோகத்தின் ஸ்லோகம், தத் புத்த யஸ்ததாத்மா ந சதன் நிஷ்டாஸ்தத் பராயணாஹ கச்சன்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. 18வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், தத்துவஞானிகள் கல்வியோட பணிவோட இருக்கக்கூடிய பிராமணனிட்டையும் பசுக்கிட்டையும் யானைக்கிட்டையும் நாய்கிட்டையும் ஏன் சண்டாளங்கிட்ட கூட சமநோக்குடையவர்களாக தான் இருக்காங்க. ஆத்மாவான பகவான் எல்லார்கிட்டையுமே சமமாக இருக்காரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. 18வது ஸ்லோகம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிசைவஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ச்சின. 19வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், யாரோட மனசு சம பாவனையில் இருக்குதோ, அதாவது இந்த உயிர் வாழ்கிறப்போ சரீரத்தில் உயிர் இருக்கிறப்பவே இந்த உலகம் எல்லாமே வெற்றி கொள்ளப்பட்டுச்சவங்களால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா சத்து சித்து ஆனந்தமயமான பரமாத்மா கிட்ட பரபிரம்மம் அப்படிங்கிறது வந்து மாசே இல்லாதது சமமானது. அதனால் அவங்க சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலேயே நல பெற்றிருக்கிறாங்க. 19வது ஸ்லோகம், இஹைவ தைர்ஜித ஷர்கோ ஏஷாம் சாம் ஏ ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. 20வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், விருப்பமான பொருளை அடையிறப்போ மகிழ்ச்சி அடையாமலும் விரும்பாததை அடையிறப்போ கலக்கம் அடையாமல் இருக்கக்கூடிய நிலைச்ச புத்தி இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன்தான் பிரம்மஞானி. சத்து சித்து ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாவில் எப்பயுமே ஒன்று நிலைச்சி நிற்கக்கூடியவன் அவன்தான். 20வது ஸ்லோகம், ந பிரக்ருஷ்யேத் பிரியம் பிராபிய நோத் விஜேத் பிராபிய சாப்ரியம் ஸ்திர புத்திர் சம்மோட்டோ பிரம்மவேத் பிரம்மணி ஸ்தித. 21வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், வெளியில் இருக்கக்கூடிய புலன் நுகர்பொருட்களில் பற்றில்லாத மனசு இருக்கிற சாதகன் உள்ளத்தில் தியானத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சாத்விகமான ஒரு சுகம் இருக்குதோ அதை அடையிறான் அவன். தியானத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சாத்விக நிலையை சுகத்தை அவன் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அடையிறான். அப்புறம் சத்து சித்து ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மா கிட்ட தியான யோகத்தினால் ரெண்டரை கலந்து விட்டதுக்கப்புறம் அவன் வந்து அழியாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். 21வது ஸ்லோகம், பாஹ்ய ஸ்பர்ஷேஷ்வ சக்தாத்மா விந்தத்யாத்மனியத் சுகம் சப்ரம்ம யோக யுக்தாத்மா சுகமஷயம் மஜ்னுதேஹே. 22வது ஸ்லோகத்தோட தமிழர்த்தம், புலன்கள் புலன் நுகர்பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்றப்போ போகங்கள் எல்லாம் உலகப் பற்றுடைய உங்களுக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது நிச்சயமாக அது துக்கத்துக்கு காரணமாக தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஆரம்பம் முடிவு எல்லாம் இருக்கக்கூடியது அனித்தியமானது அதெல்லாம். அதனால் அர்ஜுனா அறிவாளி எப்பயுமே இதிலெல்லாம் சந்தோஷப்படுறது கிடையாது. 22வது ஸ்லோகம், ஏஹி சம்ஸ்பர்ஷ ஜாபோகா
துகையோன எயேவதே அத்யந்தவந்த கௌந்தேய நதேஷூரமதே புதஹ. 23வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், எந்த சாதகன் இந்த மனுஷ பிறவியிலேயே உடம்பு அழியறதுக்கு முன்னாடி காமம் கோபம் இதனால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை பொறுத்துக்கிறதுக்கு திறன் இருக்கிறதோ அவனுக்கு, அந்த மனுஷன்தான் யோகி, அவன் தான் உண்மையிலேயே சுகம் அடைஞ்சவன். 23வது ஸ்லோகம், சக்னோ தீஹைவய சோட்டம் பிராக் சரீர விமோஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயோக்தஸ சுகீனரஹ. 24வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், யார் உறுதியோட தீர்மானம் பண்ணிட்டு ஆத்மாவிலேயே சுகம் காண்றானோ, ஆத்மா கிட்டேயே சந்தோஷமா இருப்பானோ, அவனே ஆத்மாவில் உள்ளொளின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அடைஞ்சவனும், அவன்தான் சத்து சித்து ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றி போனதுக்கப்புறம் அந்த சாங்கிய யோகி அமைதி நிறைஞ்ச பிரம்மத்தை அடையிறாவன். அதாவது மொத்தமாக அவன் வந்து எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிறவன், அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மயோ பிரம்மத்தை அடையிறான். 24வது ஸ்லோகம், யோ அந்த சுகோ அந்த ஆராராமஸ்தார்ஜயோதிரேவய சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. 25வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், யாரோட எல்லா பாவங்களும் அழிஞ்சிருச்சோ, யாரோட எல்லா சந்தேகங்களும் ஞானத்தால் தெளிவாயிருச்சோ, யார் எல்லா உயிரினங்கள்லேயும் நலன்களையும் ஈடுபாடு வச்சுருக்காங்களோ, அது மாத்திரம் இல்லாமல் யாரோட மனசு சஞ்சலம் இல்லாமல் பரமாத்மா கிட்டேயே நிலச்சி நிற்குதோ, அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க சத்து சித்த ஆனந்தமயமான நிர்குண நிராகார பரபிரம்ம பரமாத்மாவை அடையிறாங்க. 25வது ஸ்லோகம், லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷய ஷீன கல்முஷாசன் நத்மைதா யதாத்மான சர்வபூதஹிதேரதாக. 26வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், காமக்ரோதங்கள் போனதுக்கப்புறம் மனசை தான் வசப்படுத்தி வெற்றி அடைஞ்ச பரபிரம்மம் பரமாத்மாவை நேரடியாக அனுபவிக்கிற ஞானிகள்கிட்ட நலாபுரத்துலேயும் அவங்க அமைதியோட இருப்பிடமான அந்த பரபிரம்ம பரமாத்மாவே நிறைஞ்சிருக்காரு அவங்களுக்கு. ஞானிகளுக்கு நாலாபுரமுமே பரமாத்மா தான் நிறைஞ்சிருக்காரு. 26வது ஸ்லோகம், காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். 27-28 ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், வெளி விஷய போகங்களை சிந்திக்காமல் அதை எதையுமே விட்டுட்டு வெளியிலேயே தள்ளி கண்கள் பார்வையை ரெண்டு புருவங்கள் நடுவில் நாசி உள்ள அப்படி சஞ்சரிச்சிட்டு இருக்கிற பிராண அப்பான வாயுக்களை சமமாக்கி புலன் மனசு புத்தி இது எல்லாத்தையும் அடக்கி ஆசை பய கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு மோட்சத்தில் குறியாக இருக்கக்கூடிய இருந்து பரமாத்மாவையே சிந்திச்சிட்ருக்கிற ஒரு முனிவன், அவன் எப்பயுமே விடுதலை பெற்றவனே தான். 27வது ஸ்லோகம், ஸ்பர்சாந்த் கிருத்வா பகிர் பாஹ்யாம் சசும் சைவாந்தரே ப்ருவோ பிராணாபானோ சமோ கிருத்வா நாசாப்யந்தரச்சாரினௌ. 28வது ஸ்லோகம், யதேந்திரியமனோ புத்திர் முனிர்மோஷப்பராயணஹ விகதேச்சாப யக்ரோதோ யஹச்சதா முக்தயேவச. 29வது ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தம், எந்த பக்தன் என்னை எல்லா யாகங்களையும் தவங்களையும் நான் தான் ஏற்றுக்கிறேன்னு நினைக்கிறானோ, இந்த அகில லோக நாயகர்களுக்கும் மேலான ஈஸ்வரன் நானே தான் யாருன்னு நினைக்கிறானோ, சராச்சரச்ச பிராணிகள் எல்லாத்துக்கும் ஒற்ற நண்பன், அதாவது தன்னலம் கருதாத அன்பு அருள் இருந்து நான் எல்லாரையுமே நான் காப்பாற்றிட்டுருக்கிற உற்ற நண்பன்னு நினைக்கிறானோ, அவனை தத்துவ ரீதியாக அறிஞ்சு மேலான அமைதியை அடையறான். 29வது ஸ்லோகம், போக்தாரம் யஜ்ஞதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி முருச்சதி. ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதா சுபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே
கர்மசந்நியாச யோகோ நாம பஞ்சமோ அத்தியாய இது அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய முக்கியமான இதுனா அதனுடைய மகிமையை விளக்கக்கூடிய கதை இது. இது பத்ம புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது. மத்ரம் தேசம் அப்படிங்கிற இடத்துல புருகுச்சம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பிங்களன் அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய ஒருத்தன் பிறந்தான், ஒரு பிராமணன். ஆனால் அவன் அந்த பிராமண வழக்கப்படி வேதம் சாஸ்திரம் எதுவும் கற்காமல் சங்கீதம் எல்லாம் கற்றுக்கிட்டு அதில் நல்ல வல்லவனாகி பல ராஜசபைகளுக்கு போகிறான். அங்கே ராஜாக்கள் கிட்ட நல்ல வெகுமானங்கள்லாம் வாங்கி செல்வந்தனாகிறான். அப்புறம் தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒரு அழகிய மணக்கிறான். பணச்செருக்குனாலும் மற்ற பண்டிதரெல்லாம் அதாவது பண்டிதர்களை மதிக்கலை, மற்ற பெண்டீர்களையும் கெடுக்கிறான் இவன். இதை பார்த்துட்டு மனசு பொறுக்காமல் அருணைங்கிற இவன் மனைவி அவள் வந்து என்ன ஆகிறா, அவளும் தவறான ஒரு வழியில் போயிடுறா. இதை தெரிஞ்சு பிங்களன் வந்து அவளை துன்புறுத்துகிறான். அவள் வந்து அவளுடைய கள்ளக்காதலனோட உதவியால் மதுவருந்தி மயக்கமாயிருந்த சமயத்தில் தன் கணவனை கொன்று பூமியில் புதைச்சிட்டான். இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்ச பிங்களன் யம தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு கழுகா பிறவி எடுக்கிறான் அவன், அந்த பிங்களன். அருணை அவனுக்கு எல்லா நோய்கள்லையும் வாய்ப்பட்டு இறந்து யம உபாதனை எல்லாம் அனுபவிச்சுட்டு கிளியாக பிறவி எடுத்து ஒரு காட்டில் வளர்ந்து வர்றா. ஒரு ஜென்மத்தில் ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட பகையால் அப்புறம் இந்த கிளியை அதை கருதி அந்த கழுகு இந்த கிளியை தான் அழகால் குத்தி குத்தி துரத்துச்சு. அது எதிர்க்க பலம் இல்லாமல் கிளி ஓர் இடத்துல விழுந்து அது விழுந்த இடத்துல ஒரு மண்டை ஓடு, அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த நீர் அந்த கிளி உடம்புல பட்டு கிளி இறந்துருச்சு. கிளி மரணத்துக்கு காரணமாக அந்த கழுகை அங்கே இருந்த மக்கள் கல்லால் அடித்தாங்க. அதுவும் பறக்க முடியாமல் அந்த மண்டையோட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சு உயிரை விட்டுட்டு. இப்படியே உயிர்கள் இந்த ரெண்டு உயிர்களையுமே யமதூதர்கள் யமன்கிட்ட எடுத்து செல்கிறாங்க. யமன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இந்த ரெண்டு உயிரோடைய பாவம் நீங்குச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டமான லோகத்துக்கு போகலான்னு சொல்லிடுறார். அந்த ரெண்டு பறவைகளோட உயிர்களும் தன்னோட பாவம் எப்படி தீருச்சு அப்படின்னு யமன்கிட்ட கேட்க யமன் அதுக்கு பட்சிகளே கங்கை நதிக்கரையில் வடுகன்கிற ஒரு ஞானி இருந்தார், அவர் சதா பகவத்கீதையில் அந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறவர். அவர் இறந்ததுக்கப்புறம் நற்கதி அடைஞ்சார். அவரையோட மண்டையோட்டில் தான் தங்கியிருந்த தண்ணீர் உங்கள் மேலே பட்டதால் உங்கள் பாவம் போச்சு, நீங்கள் புண்ணியம் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு சந்தோஷமாயிட்டு அந்த ரெண்டு பறவைகளும் திவ்யமான உருவம் வாங்கி தேவ விமானத்தில் ஸ்ரீவகங்கை கொண்டு போய் சேர்ந்துருச்சு. பகவத்கீதை ஐந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்தவரோட மண்டையோட்டு நீருக்கு இருந்த அந்த மகிமையளித்து இந்த அத்தியாயம் வந்து மகிமையோ மகிமை. இதுலேருந்து என்னென்னா எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அது வந்து இந்த ஐந்தாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்கிறதுனால போகும் அப்படிங்கிறது இதனுடைய பலன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.